வேதமும் தமிழ்நாடும். வேதம் இருந்தால்தான் லோகம் நன்றாக இருக்கும், ஆத்மாவும் க்ஷேமமடையும் என்பது என் அபிப்பிராயம். இந்த பெரிய மூலதனம் இப்போது வீணாக போயிருக்கிற நிலை மாறி இதை மறுபடி தழைக்கும்படியாக பண்ண வேண்டும் என்பதே எனக்கு சதா விசாரமாக இருக்கிறது. அதற்காகத்தான் என்னால் ஆனதை ஏதோ திட்டம் கிட்டம் போட்டு வேதரக்ஷணம் ஸ்டைஃபன் என்று பல இடங்களில் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆனால் இது இந்த மடம் அல்லது சில ஸ்தாபனங்களின் கடமை மட்டுமல்ல, இது நம் எல்லோர் கடமையுமாகும், உங்கள் எல்லோருடைய டியூட்டியும் ஆகும். நிர்பந்தத்துக்காக இல்லாமல் ஆசையோடு ஆர்வத்தோடு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இது வேத பூமி என்பதை மறுபடி நிஜமாக்க பிரயாசப்பட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இதை நான் முக்கியமாக சொல்கிறேன். வேத விருட்சம் நன்றாக விழுதுவிட்டு வளர்ந்த மண் இந்த தமிழ் பூமி. வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடியிருப்பது கவியின் அதிசயோக்தி இல்லை. அப்படித்தான் தமிழ் தேசம் இருந்திருக்கிறது. சங்க காலத்திலிருந்து எங்கே பார்த்தாலும் வேத வேள்விகளை வானலாவ புகழ்ந்து சொல்லியிருக்கிறது. சங்கம் வளர்த்த பாண்டிய ராஜாக்கள் வைதீகமான யஜ்ஞாதிகளை நிறைய செய்து பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்ற மாதிரியான பட்டங்களை தங்களுக்கு பெருமையோடு சூட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ராஜதானியான மதுரையை பற்றி ரெண்டு பெருமை. ஒன்று, மாடு கட்டி போர் அடித்தால் மாளாது என்று யானை கட்டி போர் அடித்தது. இது தானிய சுபிக்ஷத்தை சொல்வது. இன்னொன்று, ஆத்ம சுபிக்ஷத்தையும் லோக சுபிக்ஷத்தோடு சேர்த்து சொல்வது. அதாவது, பல ஊர்க்காரர்கள் தங்கள் தங்கள் ஊர் பெருமையை சொல்லும் போது மதுரை வாசிகள் எங்கள் ஊரில் வேத சப்தத்தோடேயாக்கும் பொழுது விடுகிறது. சேரர்களின் தலைநகரான வஞ்சியில் இருப்பவர்களும் சோழர்களின் தலைநகரான கோழி என்ற உரியூரில் இருப்பவர்களும் தினமும் கோழி கூவுவதை கேட்டு விழித்துக் கொள்கிறார்கள். அதைவிட பெருமைப்படத்தக்க விதத்தில் விழித்துக் கொள்பவர்கள் பாண்டிய ராஜதானியான மதுரையில் வசிக்கிற நாங்களே. வேத அத்தியனத்தை மறையொழியை கேட்டுக்கொண்டுதான் நாங்கள் விழித்துக் கொள்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். இது சங்க இலக்கியத்திலேயே இருக்கிற விஷயம். திருக்குறளில் பல இடங்களில் வேத நெறி சிறப்பித்து பேசப்படுகிறது. வேதத்தில் உள்ள பஞ்ச மகா யஜ்ஞங்களைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானின்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. ராஜநீதி தவறினால் கோபிராமணர்களுக்கு க்ஷீணம் உண்டாகும் என்பது ஒரு முக்கியமான வைதிக கொள்கை. கோ பசுவையும் பிராமணர்களையும் தனியாக குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், கோ தருகிற நெய் பால் சாணம் முதலியனதான் யஜ்ஞ திரவியங்களில் முக்கியமானவை. யாகத்தை பண்ணுகிற அதிகாரம் பெற்றவர்களோ பிராமணர்கள் என்பதுதான். இதே மாதிரி கோ பிராமணர்களை திருவள்ளுவர் குறிப்பிட்டு அரசின் நீதி தண்டம் தவறினால் இந்த இருவராலும் கிடைக்கிற லோக உபகாரம் வீணாகிவிடும் என்கிறார். ஆபயன் குன்றும் அறுதொழிலோ நூல் மறப்பர் காவலன் காவான் எனில். ஷட்கர்ம நிரதர் என்று பிராமணர்களுக்கு உள்ள வைதீகமான பெயரை அப்படியே மொழிபெயர்த்து அறுதொழிலோர் என்கிறார். அத்தியனம் அத்தியாபனம், தான் வேதம் ஓதுவது பிறருக்கும் ஓதுவிப்பது. யஜனம் யாஜனம், தான் வேள்வி செய்வது பிறருக்கு வேள்வி செய்விப்பது. தானம் பிரதிகிரகம், வேள்வியில் தானே தட்சிணை தருவது. இம்மாதிரி செலவழிப்பதற்கு வேண்டிய மூலதனத்துக்காகவே பிரித்தியாருக்கு சிக்ஷை சொல்லி முடித்த பின் அவர்களிடமிருந்து தட்சிணை வாங்கிக் கொள்வது என்ற ஆறும் தான் பிராமணனுக்கு உரிய ஷட்கர்மாக்கள். இது மனுஸ்மிருதியில் சொன்னது. தர்மசாஸ்திரங்களில் இன்னொன்றான பராசர ஸ்மிருதியில் வேறு தினசாக ஆறு கர்மாக்களை பிராமணனின் நித்தியப்படியாக டெய்லி ரொட்டீனாக சொல்லியிருக்கிறது. சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமம் தேவதானாம் ச பூஜனம் ஆதித்யம் வைஸ்வதேவம் ச ஷட்கர்மாணி தினே தினே. ஒன்று, சந்தியாவந்தனம், அதை ஸ்நானத்தோடு செய்ய வேண்டும். பிராமணன் பச்சை தண்ணீரில் முழுக பயப்படவே கூடாது. எப்போது பார்த்தாலும் தினமும் ரெண்டு மூன்று வேளை ஸ்நானம் செய்ய வேண்டும். பிராத ஸ்நானம் விடியற்காலை, மாத்தியானிக ஸ்நானம் பகல், சாயங்கால ஸ்நானம் என்று பண்ண வேண்டும். இப்படி மூன்று வேளையும் பண்ணியே அந்தந்த வேளைக்கான சந்தியாவந்தனத்தையும் மாத்தியானிகத்தையும் செய்ய வேண்டும். இதுதான் சந்தியாஸ்தானம்.
முதலில் சந்தியா வந்தனம் அப்புறம் ஸ்நானம் என்று சொன்னதால் சந்தியா வந்தனம் பண்ணிவிட்டு பிறகு ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று குயுக்தி பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் விதண்டாவாதம் மரியாதைக்கு அர்ஹமான உரிய விஷயங்களில் கேலி பேச்சு பேசுவதெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த காலத்தில் ஆச்சாரியால் முடிவாக உபதேசித்த சோபான பஞ்சகத்தில் துஸ்தர்க்கா சுவிரம்யதாம் என்று சொல்கிற போது குதர்க்கமாக குயுக்தியாக மத விஷயங்களில் அர்த்தம் பண்ணுவதைத்தான் கண்டித்திருக்கிறார். மிகவும் பூஜ்யமான வேதத்தின் விஷயத்தில் இது மிகவும் அவசியம். பவ்யத்தோடு பணிவோடு அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். வேதாந்த நிர்ணயத்துக்கு நல்ல யுக்திகளை ஒரு பிரமாணமாக ஆச்சாரியால் ஒப்புக்கொள்கிறார். குயுக்தி துஸ்தர்க்கம் குதர்க்கம் கூடாதுதான் என்கிறார். எந்த அளவுக்கு தான் மனுஷ அறிவு போக முடியுமோ அந்த எல்லைக்குள்ளேயே அதற்கு அதிகாரம் கொடுத்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவதில் தப்பில்லை. ஆனால் நம் சிற்றறிவுக்கு எல்லையே வகுக்காமல் பூரண அதிகாரம் கொடுப்பதுதான் தப்பு. ஸ்நானம் சந்தியா என்றில்லாமல் சந்தியா ஸ்நானம் என்றதற்கு காரணம் பிராமணனுக்கு சந்தியாவந்தனம்தான் மற்ற எல்லா அனுஷ்டானங்களை விட முக்கியமாக இருப்பது. அதனால் அவனுடைய கர்மாவை சொல்லும் போது அதற்கே முதலிடம் கொடுத்திருக்கிறது. ஆறு தொழில்களில் முதலாவது சந்தியா ஸ்நானம், இரண்டாவது ஜபம், அநேக மகா மந்திரங்களை அவரவர் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை முதலியவற்றின் மந்திரங்களை ஜபிப்பது, மூன்றாவது ஹோமம் அதாவது யஜ்ஞம், நாலாவதாக தேவதா பூஜனம், கந்த புஷ்ப தூப தீப நிவேதனங்களால் ஈஸ்வரனை வழிபடுவது, ஐந்தாவதாக சொன்ன ஆதித்யம் என்றால் அதிதியை உபசரிப்பது அதாவது விருந்தோம்பல், கடைசியில் வைஸ்வதேவம். பஞ்சமனும் நாய் முதலான ஜந்துக்களும் உள்பட சகல பிராணிகளுக்கும் பலி போடுவது வைஸ்வதேவம். இப்படி பண்ணுபவர்களைத்தான் அறுதொழிலோர் என்று ரொம்பவும் பெரியவரான வள்ளுவர் சொல்கிறார். கெட்ட ராஜ்யத்தில் பிராமணர்கள் வேத அத்தியாயனம் பண்ண மாட்டார்கள், வேதத்தை மறந்து விடுவார்கள் என்கிறார். அறுதொழிலோர் நூல் மறப்பர், பிராமணர்கள் வேதத்தை மறக்காமல் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட நல்ல ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் வள்ளுவரின் ஆசை என்று இதிலிருந்து தெரிகிறது. தமிழ் தெய்வம் என்று சொல்லப்படும் சுப்பிரமணிய சுவாமியின் ஆறு முகங்களை வர்ணிக்கும் போது சங்க நூலான திருமுருகாற்று படையில் அவருடைய முகங்களில் ஒன்று பிராமணர்கள் வேத விதி தப்பாமல் செய்யும் யஜ்யங்களை ரட்சிக்கவே இருக்கிறது என்கிறது. ஜைன பௌத்த சம்பந்தமே முக்கியமாக உள்ள ஐம்பெரும் காப்பியங்களில் கூட பல இடங்களில் வேதத்தை வைதீக தர்மத்தை ரொம்பவும் ஸ்லாகித்து சொல்லியிருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் எங்கே பார்த்தாலும் வர்ணாசிரம தர்மங்களை எடுத்து சொல்லியிருக்கிறது. அந்தனர் ஓம்பலை விசேஷித்து சொல்லியிருக்கிறது. வேத சப்தம் யஜ்ஞம் ஆரண ஓதையும் செந்தி வேட்டலும் இவற்றை கொண்டாடி இருக்கிறது என்று புலவர்கள் சொல்லுகிறார்கள். வைஷ்யனான கோவலன் அநேக வேத கர்மானுஷ்டானங்களை பண்ணினதற்கு அதிலே குறிப்புகள் இருக்கின்றன என்கிறார்கள். தமிழ் வார்த்தைகளும் வழக்கில் உள்ள அநேக வசனங்களுமே இந்த நாட்டின் வைதீக ஈடுபாட்டுக்கு பெரிய சான்றுகளாக இருக்கின்றன. யஜனம் யஜ்ஞம் என்பவற்றுக்கு வேட்டல் வேள்வி என்ற வார்த்தைகள் பிராச்சீனமாக இருந்து வருகின்றன. சயனம் என்ற யஜ்ய மண்டப அமைப்புக்கு பரப்பு என்ற வார்த்தை பழங்காலத்திலிருந்து இருக்கிறது. இந்த மாதிரி வேறு நாகரிகத்திலிருந்து வந்த விஷயங்களுக்கு ஒரு பாஷையில் தனி பெயர்கள் ஆதி காலத்திலிருந்து இருக்க முடியாது. இப்போது கிறிஸ்துவ தேசத்திலிருந்து பைபிள் வந்தால் அதற்கு நாம் கிறிஸ்துவ வேதம் என்று பெயர் கொடுத்தாலும் வேள்வி மறை என்பவை போல் இந்த பெயர் வேறு ஒன்றாமல் பைபிள் பைபிள் என்றேதான் சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் அதை வேதம் என்கிற போது வேதம் என்று ஏற்கனவே நம்மிடம் இருக்கிற மூல சாஸ்திரத்தின் பெயரை கொண்டுதான் அதற்கு பெயர் வைத்திருக்கிறோம். பைபிளை தவிர வேறு வேதம் நமக்கு உண்டு. ஆனால் வேத யஜ்ஞத்தை தவிர வேள்வி என்று ஒன்று கிடையவே கிடையாது. வேள்வி என்று தமிழிலே பெயர் இருந்தாலும் வைதீக தர்மத்தில் இல்லாததாக தமிழ்நாட்டுக்கு என்று மட்டும் வேள்வி என்று வேறு கர்மா இருக்கவில்லை. இப்படியே மறை என்றால் வேதம்தான். தமிழிலே வேறே மறை என்று ஒன்று இருந்து அந்த பெயரை வேதத்துக்கு வைக்கவில்லை. இந்த மறை என்ற வார்த்தை ரொம்பவும் ஆழமான பொருத்தமான
பொருள் கொண்டதாகும். வேதங்களில் அங்கங்கே மறைவாக ரட்சிக்க வேண்டிய பகுதிகளுக்கு ரகசியம் என்று வேதத்திலேயே பெயர் கொடுத்திருக்கிறது. உபநிஷத்துக்களில் இப்படிப்பட்ட ரகசியமான பாகங்களையே தனியாக உபநிஷதம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. வேதியர்கள் தங்களுக்குள்ளேயே ஜாகிரதையுடன் கொஞ்சமும் அம்பலப்படுத்தி விடாமல் மறைவாக ரட்சிக்க வேண்டிய சில பாகங்களை மட்டுமே வேத உபநிஷத்துக்கள் இப்படி சொல்கின்றன. தமிழ் இன்னும் ஒருபடி மேலே போய் வேதம் முழுவதையும் மறை என்று சொல்லிவிட்டது. மறை என்றால் மறைத்து ரகசியமாக காப்பாற்ற வேண்டியது என்று அர்த்தம். வேதம் அதிலே அதிகாரம் பெற்றவர்களிடம் மட்டும் பேசிற்று. இன்னின்ன பாகங்களை நீங்கள் மறைவாக போற்றி வாருங்கள் என்று அதிகாரிகளுக்கு சொல்லிற்று. தமிழ் பாஷை வேதியர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் சமஸ்த ஜன சமூகத்தையும் எடுத்துக்கொண்டு பேசும்போது எப்படி வேதமானது பிராமணர்களுக்குள்ளேயே சில பாகங்களை ரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்கிறதோ அதே மாதிரி சகல வர்ணத்தாரையும் எடுத்துக்கொள்கிற போது வேதம் முழுவதையுமே அதில் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களிடமிருந்து ரகசியமாக ரட்சிக்க வேண்டும் என்று கருதியே முழு வேதத்துக்கும் மறை என்று பெயர் கொடுத்து விட்டது. அதை எல்லோருக்கும் ஜனங்கள் டெமோக்ரட்டைஸ் பண்ணிவிடக்கூடாது என்பதுதான் தமிழ் ஜனங்களின் தொன்று தொட்ட அபிப்பிராயம் என்பது மறை என்ற இந்த வார்த்தையிலிருந்தே தெரிகிறது. இன்னொரு விதத்திலும் மறை என்ற பெயர் பொருத்தமாய் இருக்கிறது. வேதத்தினால் ஏற்படும் பயன் முழுவதும் உடனே தெரிந்துவிடாது. ஆத்தியாத்மிகமாக அதனால் அடையப்படும் பிரயோஜனங்கள் இப்போது மறைந்திருந்து பிற்பாடுதான் வெளிப்படும். இதனால் வேதமானது அதிர்ஷ்ட பலனை சொல்வது என்பார்கள். திருஷ்டியில் தெரியாததுதான் அதிர்ஷ்டம். தெரியாதது என்றால் மறைந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். எதன் பலன் இப்படி மறைந்திருக்கிறதோ அதை மறை என்றே சொல்லிவிட்டார்கள். நம் வேதத்துக்கு நம் மதத்துக்கு வேதம் வேர். பக்தி, கோவில், தியானம், ஞானம் எல்லாவற்றுக்கும் மூலம் அது. மூலம் என்றால் வேர் என்றே அர்த்தம். கோவில், பக்தி, பூஜை முதலான மற்றதெல்லாம் வெளியே தெரிகிற அடிமரம். கிளை, பூ, காய், பழம் என்றால் வேதம் வேர். அதனால்தான் அடிமரம் முதலானவை இருக்கின்றன, வளர்கின்றன. ஆனால் வேர் இவற்றை போல் வெளியே தெரியாமல் பூமிக்குள்ளேதான் ஓடிக்கொண்டு மறைவாக இருக்கிறது. இவ்விதத்திலும் மறை என்ற பெயர் மிகவும் பொருத்தமாயிருக்கிறது. ஓத்து என்றும் வேதத்துக்கு அழகான அர்த்த புஷ்டியுள்ள தமிழ் பெயர் இருக்கிறது. அது எழுதப்படாமல் வாய்மொழியாகவே, அதாவது ஓதப்பட்டே அபியசிக்கப்பட வேண்டுமோ அதுதான் ஓத்து. திருக்குறளில் இந்த பெயர் இருக்கிறது. வட ஆற்காடு ஜில்லாவில் திருவோத்தூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. ஞானசம்பந்தர் அங்கே ஆண் பனையை பெண் பனையாக மாற்றினார். திரு ஓத்து ஊர் என்பதே திருவோத்தூர் என்பது. வேதங்கள் பரமேஸ்வரனை பூஜை பண்ணின க்ஷேத்திரமாதலால் இப்படி பெயர் ஏற்பட்டது. சம்ஸ்கிருதத்தில் அதற்கு வேதபுரி என்று பெயர் இருக்கிறது. மறை ஓத்து என்பது போல் ஆரணம் என்ற பெயரும் வேதத்துக்கு தமிழ் பாஷையில் இருக்கிறது. ஆரணன்கான் என்று அடிக்கடி திருமுறைகளில் வரும். வேத வாக்கோ என்று கேட்பது தர்மசாலையை, சத்திரம் என்பது முதலாளியை, யஜமான் என்பது சாங்கோபாங்கம் என்பது இப்படி நடுவே நடுவே நான் சொன்ன அநேக விஷயங்களும் வைதிக அனுஷ்டானங்கள் தமிழ் தேசத்தில் எப்படி வேரோடு இருக்கிறது என்று காட்டுகின்றன. எழுதி வைக்காமல் குரு சிஷ்யன் என்று தலைமுறை தத்துவமாக காதால் கேட்டே பாடம் பண்ணப்பட வேண்டிய வேதத்துக்கு ஸ்ருதி என்று சம்ஸ்கிருதத்தில் பேர் இருக்கிறதென்றால் தமிழிலோ எழுதா கிளவி என்று இன்னும் அழுத்தமான பேர் இருக்கிறது. ஸ்ருதி என்றால் கேட்கப்படுவது. இப்படி சொல்வதாலேயே எழுதப்படக்கூடாதது என்று ஊகித்து கொள்ளும்படியாக விட்டுவிட்டார்கள். ஆனால் தமிழிலோ வேதத்தை எழுதக்கூடாது என்று வெளிப்படையாக தெரியும்படியாக எழுதா கிளவி என்று பெயர் வைத்திருக்கிறது. வேதம் அதற்குள்ள நியமப்படியே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ் தேசத்துக்கு அவ்வளவு உறுதி இருந்திருக்கிறது. இப்போது எந்த மத காரியமானாலும் சடங்கு என்றுதானே தமிழில் சொல்கிறோம். இது நான் இனி மேலே சொல்ல போகும் சடங்கங்கள் என்கிற வேதத்தின் ஆறு அங்கங்களை வைத்தே ஏற்பட்ட பெயர்தான். வேதங்களுக்கு பிராமணன் மந்திரங்கள் என்றால் பிராணன் மந்திரங்கள் என்றால்
அந்த மந்திரங்களுக்கு பிராணன் அக்ஷர சுத்தம், அதாவது சரியான உச்சரிப்பு தானே. இது மாறினால் வெளி ஆகாசத்து சலனம் வைப்ரேஷன், உள்ளே நாடி சலனம் ரெண்டும் மாறி பலனே மாறிவிடும் என்று சொன்னேன் அல்லவா. எந்தெந்த அக்ஷரம் சரீரத்தில் எங்கே எங்கே பிறந்து எப்படி வெளிப்படுகிறது என்பதையெல்லாம் ரொம்பவும் சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரீதியில் சிக்ஷா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. வெளியே மனுஷர் காதுபட கேட்கிற வைக்ரி என்ற சப்தத்துக்கு ஆதாரமாக உள்ளே பரா என்ற சப்தம் இருக்கிறது. வைகிரி வாயில் உதட்டில் வருகிறது. பரா என்ற மூல ரூபம்தான் மூலாதாரத்தில் நாபிக்கு கீழே இருக்கிற சப்தம். அது வைகிரியாக வாய் வழியே வருவதற்கு முன் பஷ்யந்தி மத்தியமா என்ற இரண்டு நிலைகள் இருக்கின்றன. யோக சித்தியில் மேலே போக போகத்தான் படிப்படியாக பஷ்யந்தி மத்தியமா பரா முதலிய சப்தங்களை கேட்க முடியும். யோகேஸ்வரர்களான ரிஷிகள் பராவாக்கையே கேட்கக்கூடியவர்கள். மூலாதாரத்தில் பராவாக்காக எந்தெந்த சப்தங்கள் இருந்தால் அவை வைகரியாக எல்லா மனுஷர்களுக்கும் வெளிப்பட கேட்கக்கூடியபோது வரும்போது அவற்றால் தேவதா பிரீத்தியும் லோகக்ஷேமமும் ஆத்ம அபிவிருத்தியும் உண்டாகுமோ அப்படிப்பட்ட பராவாக்குகளையே ரிஷிகள் அகண்ட ஆகாசத்திலிருந்து கிரகித்து வேத மந்திரங்களாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த விவரங்களை தொல்காப்பியத்தில் ரொம்பவும் நன்றாக புரிந்து கொண்டு சொல்லியிருக்கிற விஷயம் சமீபத்தில் தெரிய வந்தது. பரா பஷ்யந்தி என்பவற்றை பறை பைசந்தி என்று பழைய தமிழ் நூல்களிலேயே சொல்லியிருப்பது முன்னமே தெரிந்தது. ஆனாலும் பஞ்ச பிராணங்களில் உதானன் என்கின்ற மேல் நோக்கி போகிற காற்றினால்தான் மூலாதாரத்தில் சப்தங்கள் உண்டாகின்றன என்பது உள்பட மந்திர யோகம் இத்தனை நுணுக்கமாக தமிழின் முதல் நூலான தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்று இப்போதுதான் தெரிந்தது. வேத ஸ்வரங்களை தூக்கியும் தாழ்த்தியும் சமனாகவும் ஸ்வரபேதம் இல்லாமலும் சொல்வதை உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் பிரஷயம் என்று சொல்வார்கள். அந்த சூக்ஷ்மங்களை எல்லாம் கூட தெரிந்து கொண்டு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறது. கோவிலில் ஏன் சம்ஸ்கிருத மந்திரங்களை சொல்ல வேண்டும், தமிழில் சொன்னால் என்ன என்ற ஒரு கேள்வி சமீபத்தில் வந்ததல்லவா. அப்போதுதான் நன்றாக படித்த தமிழ் புலவர்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு விளக்கி சொன்னார்கள். மந்திரங்களை பொறுத்த மட்டில் எந்த பாஷை என்று பார்ப்பது அடிப்படையிலேயே தப்பு. இங்கே பாஷை அர்த்தம் எல்லாம் இரண்டாம் பட்சம்தான். சப்த மாத்திரத்திலேயே ஏற்படுகிற பலன்தான் மந்திரங்களுக்கு விசேஷம். வைதீகமான மந்திரங்களுக்கு இப்படி சப்தத்தினாலேயே கௌரவம் சக்தி இருக்கிறது என்று தொல்காப்பியரே சொல்லியிருக்கிறார் என்று அவர்கள் எடுத்து காட்டினார்கள். அந்த விஷயத்தை சொல்லி முடிப்பதற்குள் இங்கே நான் இன்னொன்றையும் சொல்லிவிட வேண்டும். உங்களில் ரொம்ப பேருக்கு அது விசித்திரமாக இருக்கும். அதாவது வேதம் சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கிறது என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவே தப்பு. வேத பாஷைக்கு சம்ஸ்கிருதம் என்று பெயரே இல்லை. அதற்கு பெயர் சந்தஸ் என்பதுதான். சந்தஸ் என்றால் சந்தம் மட்டுமில்லை, மீட்டர் மட்டுமில்லை. சந்தங்களில் அமைந்த வேதங்களுக்கும் வேத பாஷைக்கும் கூட சந்தஸ் என்றே பெயர். வேதம் தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் லௌகீகமான பேச்சு எழுத்து காவியங்கள் ஆகியன மட்டுமின்றி தர்மசாஸ்திரம் புராண இதிகாசம் உள்பட எல்லா விஷயங்களிலும் பிரயோகமாகிற பாஷைக்குத்தான் சம்ஸ்கிருதம் என்று பெயர். வேத பாஷை சந்தஸ். வேத பாஷையில் இப்படி இருக்கிறது என்று சொல்லும் இடங்களில் வியாக்கரண சாஸ்திரம் எழுதிய பாணினி இதி சந்தசி என்பார். மற்றபடி சம்ஸ்கிருதத்தை சொல்லும் போது இதி லோகே என்பார். சம்ஸ்கிருதம் என்பது பார்த்து பார்த்து சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட, அதாவது பழுதில்லாமல் வழுவில்லாமல் ரூபம் பண்ணப்பட்ட பாஷை. ஆனாலும் முழுக்கவும் லோகக்ஷேமார்த்தமான சப்தங்களின் மூலத்தை கொண்டே ஏற்பட்ட ஒரு பாஷை உண்டென்றால் அது வேத பாஷையான சந்தஸ்தான். கிருதம் என்றால் செய்யப்பட்டது என்ற அர்த்தம். சம்ஸ்கிருதம் என்றால் நன்றாக செய்யப்பட்டது. அப்போது யாரோ உட்கார்ந்து கொண்டு பிரயத்தனப்பட்டு இந்த பாஷையை செய்திருக்கிறார்கள் என்று ஆகிறது. வேத பாஷை இப்படி இல்லையே, அது தானாக ஃப்ளாஷ் ஆனது, பளிச்சிட்டது என்றுதானே இத்தனை நாளை கதை சொன்னேன். அதனால் அதில் கிராமர் இலக்கணம் முக்கியமில்லை.
லோகோபகாரமாக இப்படி வந்த சப்தங்களை வைத்தே அதற்கு நன்றாக கிராமர் முதலியவையும் இருப்பதாக சம்ஸ்காரம் செய்து தேவ ஜாதியினர் சம்ஸ்கிருத பாஷையை பண்ணி அதில் பேசலானார்கள். அதனால்தான் வேதிக் கிராமர், வேத இலக்கணம், வேதிக் ப்ரொசடி, வேதத்தின் யாப்பு என்றெல்லாம் தனியாக இருக்கின்றன. வேதத்திலிருந்து சம்ஸ்கிருதம் பண்ணப்பட்டது என்பதாலேயே வேதம் சம்ஸ்கிருதம் இல்லை. பிற்பாடு சம்ஸ்கிருதம் தானாக வளர்ந்தும் சர்வதேச பரிவர்த்தனைகளாலும் அநேக புது வார்த்தைகள் அதில் சேர்ந்த மாதிரி வேதத்தின் பாஷையில் ஏற்படவில்லை. வேதம் சம்ஸ்கிருதம் இல்லை என்பதே இப்போது நம் தாய் பாஷைகளுக்கு இல்லாத ஸ்தானம் சம்ஸ்கிருதத்துக்கு ஏன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் வேத வித்தியையை ஆதரிக்காமல் கோபப்படுகிறவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ரெண்டு கால் பிராணி, நாலு கால் பிராணி ஆகிய அனைத்துக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணும் சரணங்களை உண்டாக்கக்கூடிய சப்தங்களையே உடையதான வேத பாஷையும் மற்ற அநேக மந்திரசாஸ்திர மந்திரங்களின் பாஷையும் நாம் நடைமுறையில் சொல்கிற அர்த்தத்தில் பாஷையே இல்லை. அவை ஒரு ஜாதிக்கோ இனத்துக்கோ உரியன இல்லை. சமஸ்த பிரபஞ்சத்துக்குமான பாஷை என்று வேண்டுமானால் சொல்லலாம். சந்திரன் எல்லா தேசத்துக்கும் ஜில்ஜிலு என்று நிலா அடிக்கிறது. சூரியன் லோகம் பூராவுக்கும் ஜீவசத்தை தருகிறது. எந்த தேசத்து சந்திரன், எந்த தேசத்து சூரியன், எங்களுக்கு இது வேண்டாம் என்பார்களா? தொல்காப்பியர் வேத சப்தங்கள் பரா என்கிற மூலத்தில் தோன்றியதால் முக்கியத்துவம் பெற்றவையாகும் என்று சொல்லி இப்படிப்பட்ட அக்ஷரங்களை பற்றி இந்த தொல்காப்பியத்தில் நான் சொல்ல போவதில்லை. இங்கே சாதாரண மனிதர்களின் காதுக்கு எட்டும் வைகரி சப்தங்களை மட்டும்தான் விவரிக்கப் போகிறேன். மற்றது உள் விஷயம், மந்திராட்சரம். அந்தனர் மறைத்தே என்று எழுத்ததிகாரத்தில் 102 சூத்திரம் சொல்லியிருப்பதாகவும், ஆதலால் ஆலயங்களில் மந்திர சப்தங்களை மாற்றாமல் ரட்சிப்பதற்கு தொல்காப்பியமே ஆதரவாகத்தான் இருக்கிறது என்றும் அந்த தமிழ் புலவர்கள் எடுத்து காட்டினார்கள். நம் பாஷையில் ஒன்று இருந்தால்தான் உசந்தது. வேற எந்த பாஷையில் இருந்தாலும் மட்டம், அது வேண்டாம் என்று நினைப்பது கொஞ்சம் கூட பகுத்தறிவாக தோன்றவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்திசாலித்தனமும் நல்லதும் நம் பாஷையில்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் அவரவர்களும் இப்படித்தானே தங்கள் தங்கள் தாய் பாஷையை பற்றி நினைப்பார்கள். அதனால் இந்த பாஷைதான் அந்த பாஷைதான் என்றால் அதில் துளி கூட பகுத்தறிவும் இல்லை, யதார்த்த ஞானமும் இல்லை. ஒரு பக்கத்தில் நம்பிக்கையின் மீதே அநேக விஷயங்களை ஏற்க வேண்டிய ஆஸ்திக்யத்தை பரிகாசம் செய்து பகுத்தறிவு பகுத்தறிவு என்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் இப்படி பிரத்யக்ஷத்திலேயே பகுத்தறிவு இல்லாமல் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் யாதும் ஊரே யாவரும் கேலி என்பதுதான் தமிழ்நாட்டின் தேசாச்சாரம் என்று சொல்கிறோம். இன்னொரு பக்கம் ஆதி காலத்திலிருந்து இங்கு உறைந்து போய்விட்ட சனாதனமான சமாச்சாரங்களை கூட எப்படியாவது இல்லாமல் பண்ணிவிட்டால் தேவலை என்று நினைக்கிறோம். மந்திரங்களை நாம் விடுவதால் மந்திரங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். மைசூரிலிருந்து காவேரி வருகிறது, வெளிதேசத்திலிருந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருந்து வருகிறது என்றால் அதெல்லாம் வேண்டாம், உள்ளூர் ஜலம் கிடைத்தால்தான் குடிப்போம், உள்ளூர் மருந்தானால்தான் சாப்பிடுவோம் என்று உயிரை விடுவார்களா? நமக்கு பெரிய ரக்ஷையாக இருக்கிற மந்திரங்களில் பாஷையை கொண்டு வந்து அந்நியம் என்று ஒதுக்குவது இப்படித்தான். வாஸ்தவத்தில் அது அந்நியமும் இல்லை, நம்மோடு அந்யோன்யமாக ஆதி காலத்திலிருந்து கரைந்ததுதான். ஆதி நாளிலிருந்து சென்ற நூற்றாண்டு வரை நம் தமிழ் தேசத்தில் இப்படிப்பட்ட பேத உணர்ச்சி இல்லவே இல்லை. ரொம்பவும் தொன்மை வாய்ந்த புறநானூற்றிலேயே நீண்ட ஜடாமுடியை கொண்ட இறைவன் எப்போது பார்த்தாலும் ஆரங்கத்துடன் கூடிய வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறான் என்று இருப்பதாக சமீபத்தில் ஒரு கட்டுரையில் பார்த்தேன். இன்னொரு புறநானூற்று பாட்டில் இப்படி வருகிறது, அதாவது தமிழ்நாட்டு மூவேந்தர்களுக்கிடையில் எப்போது பார்த்தாலும் குஸ்திதான். இதற்கு மாறாக ஒரு சமயத்தில் சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் மூன்று பேரும் ஒரே இடத்தில் சிநேகத்தோடு சேர்ந்திருந்தார்களாம். அந்த சோழ ராஜாவின் பேரே வைதீக சம்பந்தமானது.
ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி என்று அவன் பெயர். இப்படி மூவரும் ஒற்றுமையுடன் சேர்ந்திருப்பதை பார்த்தாலாம் அவ்வைப்பாட்டி, அவளுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை. இந்த காட்சியை ரொம்பவும் உசந்த ஒன்றோடு ஒப்பிட வேண்டுமென்று நினைத்து கடைசியில் பிராமணர் வீட்டில் கார்ஹபத்யம், ஆகவனீயம், தக்ஷிணாக்னி என்ற மூன்று அக்னிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிற மாதிரி அல்லவா நீங்கள் மூவரும் சேர்ந்திருக்கிறீர்கள் என்றாலாம். சங்க காலத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் சேர சோழ பாண்டிய பல்லவ ராஜாக்கள் எங்கே பார்த்தாலும் பிராமணர்களுக்கு இறையிலியாக வரி இல்லாததாக நிறம் நிலம் கொடுத்து ரட்சித்திருக்கிறார்கள். கடிகை என்றும் பாடசாலை என்றும் நிறைய வைத்து ஏராளமாக மானியங்கள் தந்து வேத வித்தியைகளை வளர்த்திருக்கிறார்கள். தமிழ் மறைகளாக முறையே சைவர்களும் வைஷ்ணவர்களும் கொண்டாடுகிற தேவார திருமுறைகளையும் திவ்ய பிரபந்தங்களையும் பார்த்தாலோ சுவாமியை பற்றி சொல்கிற அளவுக்கு வேதங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறது. பக்தி என்பதுதான் தேவார திவ்ய பிரபந்தங்களுக்கு முக்கியம். கர்மா இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் இவற்றை பார்த்தால் ஈஸ்வர பூஜையை விட ஒருபடி அதிகமாகவே யஜ்ஞ கர்மாவைத்தான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறது. வேத பாஷை சம்ஸ்கிருதம் இல்லை என்ற மாதிரியே இன்னொரு விசித்திரமான விஷயம் இப்போது சொல்ல போகிறேன். அதாவது நாஸ்திகம் என்றால் சுவாமி இல்லை என்று சொல்கிற நிரீஸ்வரவாதம் என்றுதானே இப்போது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இது தப்பு. சுவாமி இல்லை என்று சொல்லிக்கொண்டே கூட ஆஸ்திகர்களாக இருக்க முடியும். அப்படி பல பேர் இருந்திருக்கிறார்கள். இது என்ன வேடிக்கையாயிருக்கிறது? அப்படி என்றால் ஆஸ்திகம் என்றால் என்ன என்றால் ஆஸ்திகம் என்றால் வேதத்திலே நம்பிக்கை இருப்பது என்றுதான் அர்த்தம். சுவாமியிடம் நம்பிக்கை இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, வேத சப்தங்களின் மந்திர சக்தியில் நம்பிக்கை வைத்து யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை பண்ணிவிட்டாலும் அது ஆஸ்திகம்தான். வேதங்கள் ஒன்றே ஆன ஈஸ்வரனை சொல்லவில்லை, பல தேவதைகளைத்தான் சொல்லியிருக்கிறது. அவர்கள் மனுஷியர்களை போன்ற ஒரு இனம்தான். பரமாத்ம தத்துவத்தின் ரூபங்கள் இல்லை. ஆனாலும் இவர்களை திருப்தி பண்ணினால் க்ஷேமங்கள் உண்டாகும் என்று அரைகுறையாக புரிந்து கொண்டு வேத கர்மானுஷ்டானம் பண்ணுகிறவன் கூட ஆஸ்திகன்தான். வேத கர்மாக்களை பரமேஸ்வர அர்ப்பணமாக செய்யாமல் அதன் பலனுக்காகவே பண்ண வேண்டும் என்கிற கொள்கையை பின்பற்றின கர்ம மீமாம்சகர்களை ஆஸ்திகர்கள் என்றே கருதுகிறோம். அவர்கள் வேதத்துக்கு செய்து கொண்ட அர்த்தம் தப்பாகவே இருக்கட்டும், ஆனாலும் வேதம்தான் தர்ம பிரமாணம் என்று நம்பியிருக்கிறார்கள் அல்லவா, அதனால்தான் அவர்களை ஆஸ்திகர்களோடு சேர்த்தது. இதே சமயத்தில் பாசுபதம், பாஞ்சராத்திரம் முதலான சைவ வைஷ்ணவ சம்பிரதாயங்களில் வேதத்துக்கு விருத்தமான முரணான விஷயங்கள் இருப்பதாக ஒருத்தருக்கு தோன்றினால் இந்த மதங்கள் வேதத்தின் பிரமாணியத்தை பிரமாணமாக இருக்கும் ஸ்தானத்தை ஆக்ஷேபிப்பதாக தோன்றினால் அவர் இப்படிப்பட்ட சம்பிரதாயங்களை பின்பற்றி ஓயாமல் சிவனையோ விஷ்ணுவையோ பூஜை பண்ணுகிறவரை கூட நாஸ்திகர்களுடனேயே சேர்த்து விடுவார். பழைய கால புஸ்தகங்களில் இப்படித்தான் இருக்கிறது. இப்படியே சாப்த தந்திரங்கள் ஒருவருக்கு அவைதிகமாக தோன்றினால் அவர் சாப்தர்களை நாஸ்திகர்களோடு சேர்த்து விடுவார். வைதிக வழக்கை ஆக்ஷேபிப்பதுதான் நாஸ்திகம் என்பதே ஞான சம்பந்தரின் கொள்கையாகவும் இருந்திருக்கிறது. ஈஸ்வர பக்தி இல்லாமல் இருப்பது கூட அல்ல. ஞான சம்பந்தமூர்த்தி சைவ சமயாச்சாரியர்களுள் ஒருவர். குமாரசுவாமி அம்சமாதலால் ஈஸ்வரனான ராஜாவுக்கு பிள்ளையான யுவராஜா மாதிரி ஹோதா படைத்தவர். ஆணை நமதே என்று தம்முடைய கோளுறு பதிகத்தை பாராயணம் செய்கிறவர்களை நவக்கிரகங்கள் தொட முடியாதென்று தம் வாக்காலேயே கம்பீரமாக உத்தரவு போட்ட யுவராஜா. அதனால் தமிழ் தேசத்தில் அவர் வாக்குக்கு சட்டம் மாதிரியான அதிகாரம் உண்டு. பாலியத்தில் பல ஸ்தலங்களுக்கு போய் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். மயிலாப்பூரிலும் சில அற்புதங்களை செய்திருக்கிறார். பட்டீஸ்வரம் என்னும் ஸ்தலத்தில் முத்து பல்லக்கு முதலியவைகளை ஈஸ்வரன் கொடுக்க பெற்றுக்கொண்டார். முத்து பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஸ்தல யாத்திரை செய்து கொண்டு வந்தார். அவருடன் 5000 பேர் பஜனை செய்து கொண்டு போவார்கள். பரமேஸ்வர பக்தி பண்ணி கொண்டு சில க்ஷேத்திரங்களான ஊர்களுக்கு போய்கொண்டிருந்தார். அந்த காலத்தில் ஜைன மதம், பௌத்த மதம் என்னும் இரண்டும் இந்த தேசத்தில் இருந்தன. வேதம் தப்பு, அதன்படி நடந்தால் பிரயோஜனமில்லை என்று அந்த மதஸ்தர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
இவர்களில் பாண்டிய தேசத்தில் ஜைனர்கள் அதிகாரமுடையவர்களாகி அரசனையும் தங்கள் மதத்திற்கு இழுத்து கொண்டார்கள். மதுரையில் இருந்த பாண்டியன் சமணன் ஆனான். ஆனால் அவனுடைய பத்னியான மங்கையர்க்கரசியும் மந்திரி குலச்சிறையும் சிவபக்தி மிகுந்தவர்களாக இருந்தார்கள். அரசன் சமணனாய் விட்டதற்காக அவர்கள் மிகவும் வருந்தினார்கள். ஞானசம்பந்த மூர்த்தியின் பிரபாவத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர் மூலமாக அரசனை மாற்றலாம் என்று எண்ணி அவரை மதுரைக்கு அழைத்து போனார்கள். அவர் மதுரைக்கு போனவுடன் சமணர்கள் வாதத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அரசியும் மந்திரியும் இந்த சமணர்கள் இவரை என்ன செய்து விடுவார்களோ என்று பயந்தார்கள். ஈஸ்வரனுடைய கிருபை இருந்தால் எந்த ராஜ்யம் எப்படி புரண்டாலும் பயம் இல்லாமல் இருக்கலாம். முடிவிலே அருள் வெல்லும். ஒருவனுக்கு பரமாத்மாவின் பரிபூர்ண கடாட்சம் இருந்தால் எப்பொழுதும் ரட்சிக்கும். பீரங்கிகளும் மற்ற ஆயுதங்களும் அவன் காலில் வந்து நமஸ்காரமாக விழும். பக்தியும் பகத் கடாட்சமும் குறையும் போது தேசத்துக்கும் மதத்துக்கும் குறைவு உண்டாகிறது. ஈஸ்வர கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெற்றவன் ஒருவன் இருந்தாலும் போதும், அவன் மூலமாக தேசம் க்ஷேமத்தை அடையும். அப்போது எது வந்தாலும் பயமில்லை. ஆகவே ஈஸ்வர கடாட்சத்தை பூர்ணமாக பெற்ற ஞான சம்பந்த மூர்த்தி கொஞ்சமும் பயமில்லை என்று வாதம் செய்ய துணிந்தார். வாதம் செய்ய போவதற்கு முன் சுந்தரேஸ்வர சுவாமி சன்னிதானத்தை அடைந்து ஒரு பதிகத்தால் ஸ்தோத்திரம் பண்ணினார். அதில் ஜைனர்களை வாதத்தில் ஜெயித்து உன்னுடைய புகழை நிலைநிறுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஒவ்வொரு பாட்டிலும் கடைசியில் ஞால நின் புகழே மிக வேண்டும், தென் ஆலா வாயில் உறையும் என் ஆதியே என்று பாடினார். ஆலவாய் என்றால் மதுரை. ஜைனர்களை ஏன் ஜெயிக்க வேண்டும்? அவர்கள் சிவன் கோவிலுக்கு வருவதில்லை, திருநீரிடுவதில்லை, ருத்ராட்சம் அணிவதில்லை, சிவபக்தியை பழிக்கிறார்கள் என்று சொல்லி இதனாலா அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று சம்பந்தர் சொன்னார். ஞாலமெல்லாம் சிவன் புகழ் பரவ வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர் இப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் இப்படி சொல்லவில்லை. பின் என்ன சொன்னார்? வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி யமனரொடு தேரரை வாதில் வென்றை கத்திருவுள்ளமே பாதி மாதுடனாய பரமனே ஞால நின் புகழே மிக வேண்டும் தென் ஆல வாயில் உறையும் மெம் மாதிரியே என்று முதல் பாட்டிலேயே சொல்கிறார். சமணரும் தேரரும் வேத வேள்வியை அதாவது வேதங்களையும் யஜ்யங்களையும் நிந்திக்கிறார்கள் என்பதாலேயே அவர்களை வாதம் பண்ணி ஜெயிக்க வேண்டும் என்கிறார்கள். சமணர் என்றால் ஜைனர்கள். ஜினர் என்கிற மகாவீரரை பின்பற்றுவதால் ஜைனர் என்ற பெயர் உண்டாயிற்று. ஸ்ரமணர் என்ற வார்த்தை தமிழில் சமணர் என்றாயிற்று. ஸ்ர என்று சம்ஸ்கிருத கூட்டு எழுத்து ச அல்லது வெறும் ஆவாகிவிடும். ஸ்ராவணம் என்பது இப்படித்தான், ஆவணி என்றாகி இருக்கிறது. சங்கரன் சட்டி என்பதெல்லாம் வரும் ச சப்தம் தமிழில் சில இடங்களில் ஆ ஆகிவிடும். சமர் யுத்தம் என்பது அமர் என்று வருகிறது. யுத்தகலம்தான் சமர்க்கலம் என்பது, அதை அமர்க்கலம் என்கிறோம். சரீரத்தை ரொம்பவும் சிரமப்படுத்தி கடினமான விரதங்களை அனுஷ்டிப்பதால் ஜைனர்களுக்கு ஸ்ரமணர் என்று பெயர். அது தமிழில் சமணர் என்றும் அமணர் என்றும் ஆகிறது. ஜைனர்களில் ஸ்வேதாம்பரர் என்ற பெயரில் வெள்ளை வஸ்திரம் கட்டிக்கொள்பவர்கள் உண்டு. இல்லாது போனால் திகம்பரர்களாக நிர்வாணமாகவே இருப்பார்கள். இதனால்தான் துணி கட்டிக்கொள்ளாத எவனையுமே அமணனாக சொல்லி அமணக்கட்டை என்கிறோம். தேரர் என்றால் தேவராதிகள் எனப்படும் பௌத்தர்கள். இந்த ரெண்டு மதஸ்தர்களையும் தான் அமணரோடு தேரரை என்று முதற் பாட்டில் சொல்கிறார். அவர்கள் வேதத்தையும் யஜ்யத்தையும் நிந்திப்பவர்கள் என்று தோஷம் சொல்கிறார். அது பெரிய பாபம் என்கிறார். சிவபக்தி இல்லாதவர் என்று சொல்லவில்லை இந்த பதிகத்தில். மற்றொரு பாட்டில் மறைவழக்கமில்லாத மாபாவிகள் பரிதலை கயர் பாயுடுப்பார்களை முறிய வாது செய்ய திருவுள்ளமே மரியுலாங்கையின் மழுவாளனே ஞால நின் புகழே மிக வேண்டும் தென் ஆல வாயிலுறையும் மெம்மாதிரியே என்று சொல்கிறார். இதில் மறைவழக்கமில்லாத மாபாவிகள் என்று நன்றாகவே திட்டி சொல்லியிருக்கிறார். ஒழுக்கம் வழக்கம் என்று தமிழில் ரெண்டே சொல்லுவார்கள். ஆச்சாரம் அனுஷ்டானம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவதேதான் இது. ஒழுக்கம் ஆச்சாரம், வழக்கம் அனுஷ்டானம், மறை வழக்கம் என்பது வைதீக அனுஷ்டானம்.
வைதிக அனுஷ்டானம் இல்லாதவர்கள் ஜைனர்கள், அது மகா பாவம் என்று நினைத்ததனால்தான் மாபாவிகள் என்றார். பரிதலை கையர் என்று அவர்களை சொல்லியிருக்கிறார். வித்யாரண்ய சுவாமிகள் என்பவர் வேத பாஷ்யம் செய்தவர், சகல வித்தைகளையும் அறிந்தவர், விஜயநகர ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர். அவர் சர்வதர்ஷன சங்கிரகம் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். தர்ஷனம் என்பது மதத்துக்கு ஒரு பெயர். தர்ஷனம் பார்ப்பது, உள்ளதை உள்ளபடி பார்ப்பது மதமாகையால் தர்ஷனம் என்னும் பெயர் பெற்றது. அந்த புஸ்தகத்தில் அந்த காலத்தில் இருந்த எல்லா மதங்களை பற்றியும் எழுதியிருக்கிறார். ஜைன மதத்தை பற்றி எழுதியிருக்கும் இடத்தில் ஜைனர்கள் கேச்சோலுஞ்சனம் பள்ளிக்கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். உள்ளுஞ்சனம் என்றால் பிடுங்குதல் என்ற அர்த்தம். பாபம் செய்வதற்கு பலனாக கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். கஷ்டத்தை அனுபவித்தால் பாபம் போய்விடும். தலையில் உள்ள கேசத்தை ஒவ்வொன்றாக பிடுங்குவதால் கஷ்டம் உண்டாகும், அதனால் பாபம் குறையும் என்பது ஜைனர்களுடைய அபிப்பிராயம். அதனால் ஒவ்வொரு மயிராக பிடுங்கிக் கொள்வார்கள். அவர்கள் வஸ்திரம் உடுத்த மாட்டார்கள். கட்டவசனாகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டம் என்றால் பாய், வசனம் என்றால் ஆடை. பாயை உடுப்பார்கள். இதனைத்தான் பரி தலைக்கையர், பாயுடுக்கையர் என்று ஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் செய்யும் பாபம் மறை வழக்கத்துக்கு பாஹ்யர்களாக வெளியாராராக இருப்பதும் வேத வேள்வியை நிந்தனை செய்வதும் என்று சொல்லியிருக்கிறார். பத்து பாடல்களில் முதல் ஏழு எட்டில் இப்படி ஈஸ்வர பக்தி இல்லாதவர் என்பதை அடியோடு சொல்லாமல் வேதத்தையும் கர்மானுஷ்டானத்தையும் விட்டவர்கள் என்பதற்காகவே சமணர்களை கண்டித்துவிட்டு கடைசியில்தான் பக்தி இல்லாதவர்கள் என்பதற்காக கண்டனம் பண்ணுகிறார். முதலிலெல்லாம் வைதிகத்தின் வழி ஒழுகாத அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்யா அருகர், வேட்டு வேள்வி செய்யும் பொருளை விழிமூட்டு சிந்தை முருட்டு அமன், அழலது ஓம்பும் அருமறையோர் திறம் விழலது என்னும் அருகர் என்று சொல்லிவிட்டு பிறகுதான் அவர்கள் சிவபக்தி இல்லாமல் இருப்பதை சொல்லுகிறார். சைவர்கள் மேல் பற்ற காற்றை கூட அவர்கள் ஒதுக்குகிறார்களாம். நீற்று மேனியாராயினர் மேலுற்ற காற்று கொள்ளவும் நில்லா அமனரை என்று சொல்லிவிட்டு கடைசியில்தான் அன்று முப்புறம் செற்ற அழக நின் துன்று பொற்கழல் பேனா அருகரை என்பதாக நேராக அவர்கள் ஈசன் எந்தையின் இணையடியை வழிபடாததை தோஷமாக சொல்கிறார். இதற்கு முந்தி வைதீக கர்மாவுக்குத்தான் பிரதானியம் கொடுத்து சொல்லியிருக்கிறார். தேவாரத்திலும் திவ்ய பிரபந்தத்திலும் பிராமணர்களை பற்றி சொல்லும் இடங்களிலெல்லாம் அவர்கள் யக்ஞ கர்மா அனுஷ்டானத்தில் வல்லவர்கள் என்பதற்காகவே ரொம்பவும் பாராட்டி சொல்லியிருக்கிறது. கற்று ஆங்கு ஏறி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்பதாக வேதத்தை கற்று அதன்படி அக்னி வளர்த்து எரி ஓம்பி யாகம் பண்ணுவதாலேயே கலிபுருஷனை விரட்டுகிற பிராமணர்கள் வசிக்கிற சிதம்பரம் என்று சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார். ஓமாம்புலியூர் தேவாரத்தில் யக்ஞங்களை பற்றி நிறைய சொல்கிறார். அதில் ஓரிடத்தில் பரப்பை படுத்து எங்கும் பசுவேட்டு எரி ஓம்பும் என்று வருகிறார். பரப்பு என்றால் யாக வேதியை முறைப்படி அமைப்பது, சயனம் என்பது அதுதான். பசுவேட்டு என்றதால் யக்ஞத்திலே ஜீவ ஹிம்சை தப்பில்லை என்ற அபிப்பிராயத்துக்கு தேவாரத்தின் ஆதரவு தெரிகிறது. சம்பந்தர் பிராமணர், அதனால் யாகாதிகளை கொண்டாடி சொல்லியிருக்கிறார் என்று நினைத்தால் சரியில்லை. அப்பிராமணரான அப்பரும் சுவாமியை வேத வேள்வி சம்பந்தப்படுத்தியே ஸ்தோத்திரம் செய்கிறார். வேதியா வேத கீதா, வேதங்கள் நான்கு கொண்டு விண்ணவர் பரவி ஏத்த, வேதத்தான் என்பர் வேள்வியுளான் என்பர், வேத நாயகன் வேதியர் நாயகன் என்பதெல்லாம் அப்பர் சுவாமிகள் வாக்குதான். சுவாமியே வேதாத்தியாயனம் பண்ணுகிறார் என்று அவர் சொல்கிறார். வேதமோதி வந்து இல் புகுந்தார், வேதங்கள் வேள்வி பயந்தார் போலும். மேலே சொன்ன ஓமாம்புலியூரில் அப்பரும் தேவாரம் பாடியிருக்கிறார். அதிலே ஓதி மிக அந்தனர்கள் எரி மூன்று ஓம்பும் உயர்புகழ் ஆர்த்தரும் ஓமாம்புலியூர் ஒன்றிய சீர் இருபரப்பர் முத்தி ஓம்பும் உயர்புகழ் நான்மறை ஓமாம்புலியூர் என்றெல்லாம் புகந்து ஓமம்
ஹோமம் நிறைந்ததே ஓமாம் புலியூர் என்று கொண்டாடுகிறார். எரி மூன்று முத்தி என்பவை காரபத்தியம் ஆகவனீயம் தட்சிணாக்னி என்பதாக பிராமணன் வளர்க்க வேண்டிய மூன்று அக்னி குண்டங்களை சொல்வது. இத்தனை நுணுக்கமாக அப்பர் சுவாமிகள் பிராமண ஆச்சாரங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். திவ்ய பிரபந்தத்திலும் அநேக இடங்களில் ஒரு பெருமாள் க்ஷேத்திரத்தை வர்ணிப்பதனால் யஜ்ஞத்தில் எழும்புகிற ஹோம புகையே மேகங்கள் மாதிரி ஆகாசம் முழுதையும் அடைத்து கொண்டிருக்கிற ஊர் என்று அதை வர்ணித்திருக்கும். இங்கேயும் ஜாதி வித்தியாசம் ஜாதி துவேஷங்கள் இல்லாமல் அப்பிராமணர்களான ஆழ்வார்களும் வேதங்களின் பெருமையை பாடியிருக்கிறார்கள். பிராமணர் இல்லாதவரான திருமங்கையாழ்வார்தான் பெருமாளையே சந்தோகன் பௌழியன் ஐந்தழலோம்பு தைத்திரியன் சாமவேதி என்று வேத சாகிகளை சொல்லி அவற்றால் துதிக்கிறார். அப்பர் முத்தியை சொன்னார் என்றால் இவர் இன்னும் சூக்ஷ்மமாக வைதிக ஆச்சரணைகளை தெரிந்து கொண்டு பிராமணர்களையே ரொம்பவும் விஷயம் தெரிந்தவர்கள். அந்த மூன்றோடு சப்யம் ஆவசத்தியம் என்ற வேறு இரண்டு அக்னிகளை சேர்த்து பஞ்சாக்னி வளர்ப்பதை ஐந்தழல் ஓம்புவது என்கிறார். ஓமாம்புலியூரை தேவாரத்தில் சொன்ன மாதிரியே திருநாங்கூர் திருநறையூர் முதலியான க்ஷேத்திரங்களை இவர் வேத விதி வழுவாத பிராமணர்களின் ஊர் என்பதற்காகவே திரும்ப திரும்ப போற்றி பாடியிருக்கிறார். தமிழில் தொல்காப்பியம் என்று மிக பழைய இலக்கண நூல் இருக்கிறதல்லவா, அது அகஸ்திய சிஷ்யர்கள் 12 பேர்களுள் ஒருவரான திருநதூமாக்னியால் செய்யப்பட்டது. அந்த புஸ்தகத்துக்கு பனம்பாரனார் செய்துள்ள சிறப்பு பாயிரத்தில் அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசான் என்று வருகிறது. இதற்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதும் போது இங்கே ரிக் யஜு சாம அதர்வ வேதங்களை நான்மறை என்று சொல்லவில்லை. அல்பாயுசும் அநேக வியாதிகளும் ஸ்வல்பமே அறிவும் கொண்ட கலிகால ஜனங்களான சின்னாட் பல்பினி சிற்றணிவினரின் சௌகரியத்தை முன்னிட்டு மகா சமுத்திரமாயிருந்த வேதங்களை வியாசர் நாளாக பிரிப்பதற்கும் முற்பட்ட காலத்தில் தொல்காப்பியம் உண்டாயிற்று. ஆகையால் இங்கே நான்மறை என்பவை தைத்திரியம் பௌடிகம் தலவகாரம் சாமம் என்ற ஆதிகால வேத பாகங்களே என்று எழுதியிருக்கிறார். திவ்ய பிரபந்தத்தில் பௌழியா சந்தோகா என்று வருகிறது. அதில் சந்தோகம் என்பது சாம வேதம், பௌழியம் என்பதே மேல் சொன்ன பௌடிகம். ரிக்வேத சாகிகளில் ஒன்றை சேர்ந்த கௌஷீதகி பிராமணம் என்ற பௌஷ்யம்தான் பௌழியம் என்றும் பௌடிகம் என்றும் ஆகியிருக்கிறது. தலவகாரம் தைத்திரியம் பௌழியம் என்பவை முறையே சாமவேதம் கிருஷ்ணயஜுர்வேதம் ரிக்வேதம் ஆகியவற்றை சேர்ந்த வேத சாகிகளின் பெயர். சாமம் மட்டுமே முழு வேதத்தின் பெயர். மலையாளத்தில் உள்ள நம்பூதிரி பிராமணர்கள் யாவரும் வேதாத்தியாயனம் செய்வார்கள். லௌகீக பிரவருத்தி உள்ளவர்கள் கூட இளமையில் வேதாத்தியாயனம் பண்ணினவர்களாகத்தான் இருப்பார்கள். இஎம்எஸ் நம்பூதிரி பாடு என்று முதன் மந்திரியாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர் கூட பால்யத்தில் அத்தியாயனம் பண்ணினவர்தான். சமீப காலம் வரை அங்கே பிரம்மச்சாரிகள் கௌபீனம் கிருஷ்ணாஜினம் மான்தோல் தண்டம் சமிதாதானம் முதலியவைகளை விடாமல் கை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் கூட மாறிக்கொண்டு வருகிறார்கள். எந்த ஜாதியினர் அதிக சிஷ்டர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தவறினால்தான் மிகவும் கீழே போய்விடுகிறார்கள். நம்பூதிரிகளில் ரிக்வேதத்தினர்கள் அதிகம். அவர்களுடைய சுவடி ஒன்றில் ரிக்வேதத்திற்கு பௌழியம் என்றே பெயர் எழுதியிருக்கிறது. அதனால் பௌழியம் என்பது ரிக்வேதத்தின் பெயர் என்று தீர்மானமாக தெரிய வந்தது. அதுதான் தொல்காப்பிய உரைக்காரர் சொன்ன பௌடிகம். சங்கர பகவத் பாதால் அவதாரம் பண்ணின இந்த நம்பூதிரி வம்சத்தில் இன்றைக்கும் வைதிக ஸ்ரத்தை அடியோடு போய்விடாத பெருமை இருக்கிறது. பல தப்பான மதங்கள் தலைவிரித்தாடிய சமயத்தில் வேத தர்மத்தை மீண்டும் ஸ்தாபிப்பதற்காகவே அவதாரம் செய்ய நினைத்த பரமேஸ்வரன் இருப்பதற்குள் எங்கே வேத அத்தியாயனமும் அனுஷ்டானமும் நிறைய இருக்கிறது என்று தேடி பார்த்தே கேரளத்தில் காலடியில் ஒரு நம்பூதிரி குடும்பத்தில் அவதாரம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் காலத்தில் மலையாள மொழியே தோன்றியிருக்கவில்லை, தமிழ் மொழிதான் அங்கும் இருந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் அத்தியந்த சகாவான
பெருமானான சேரமான் பெருமாள் நாயனார் காலத்தில் கூட மலையாளம் தமிழ் பாஷை பேசின சீமையாகத்தான் இருந்திருக்கிறது. அவர் தமிழில்தான் திருக்கயிலாய ஞான உலா பாடியிருக்கிறார். அவர் மலையாளத்தில் உள்ள திருவஞ்சைக்களத்தில் இருந்து கொண்டு ராஜ பரிபாலனம் பண்ணினவர். திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி என்ற பெயரில் உள்ள பாசுரங்களை செய்த குலசேகர ஆழ்வாரும் திருவனந்தபுரத்தில் இருந்து கொண்டுதான் ஆட்சி செய்தவர்தான். அப்போதும் தமிழ்தான் அங்கே இருந்திருக்கிறது. இதற்கெல்லாம் முந்தி 2000 வருஷத்துக்கு முந்தி ஈஸ்வரனே சங்கரராக அவதாரம் செய்தபோது கேரளம் தமிழ் தேசமாகவே தான் இருந்திருக்கிறது. பாரத நாட்டிலேயே இந்த தமிழ்நாட்டு பகுதியில்தான் வேதம் ரொம்பவும் ஜீவனோடு இருந்தது என்பதால்தான் அவர் அங்கே அவதரித்தார் என்பதிலிருந்து தமிழ் தேசத்துக்கு வேதத்தில் இருந்துள்ள விசேஷமான பற்றுதல் தெரிகிறது. இன்றைக்கு கேரளாவில் ஜாஸ்தி வேதாத்தியனம் இருப்பதற்கு காரணம் ஆதியில் அது தமிழ்நாடாக இருந்ததுதான். அதே மாதிரி சமீபத்தில் தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் வேதாத்தியனம் அதிகம் இருந்தாலும் கூட ஆதியில் ஆந்திரர்களுக்கும் சோழர்களுக்கும் கல்யாண சம்பந்தம் ஏற்பட்ட போது அந்த தெலுங்கு ராஜாக்கள் தமிழ்நாட்டிலிருந்தே ஏராளமான வேத வித்துக்களை அழைத்து கொண்டு போய்தான் தங்கள் தேசத்தில் வைதீக ஸ்ரீயை விருத்தி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஏதோ துர்பாகியவசமாகத்தான் இப்போது மற்ற திராவிட மாகாணங்களை விட தமிழ்நாட்டிலேயே வைதீக துவேஷம் தலை தூக்கி இருந்தாலும் பூர்வத்தில் அந்த சீமைகளுக்கும் வேத வித்யை இங்கிருந்துதான் போயிருக்கிறது. ஆந்திராவில் திராவிடலு என்று பேர் போட்டுக் கொள்கிற பிராமணர்கள் ஆதியில் தமிழ்நாட்டிலிருந்து போன குடியினர்கள்தான். தமிழ்நாட்டில் ஆதி காலத்திலிருந்து இருந்து வந்திருக்கிற மதம் உள்பட சைவம் வைஷ்ணவம் சாக்தம் முதலிய சண்மதங்கள் சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் முதலிய சித்தாந்தங்கள் மந்திர தந்திர ஆகமங்கள் எல்லாமே வேதத்தை ஆதாரமாக கொண்டவைதான். வேத பிரமாணியத்தை ஒப்புக்கொள்கிறவைதான். நவீன ஆராய்ச்சிக்காரர்கள் வேதம் வடக்கிலிருந்து வந்ததாகவும் தென்னாட்டில் வேறு மதமும் வேறு முதல் நூல்களும் இருந்ததாகவும் சொல்லி அவர்கள் ஆரியர்கள் இவர்கள் திராவிடர்கள் என்று பெயர் கட்டிவிட்டு சண்டையை கிளப்பிவிட்டிருப்பதற்கெல்லாம் உண்மையாக சம்ஸ்கிருத சாஸ்திரங்களையும் தமிழின் பழ நூல்களையும் ஆராய்ந்து பார்த்தால் ஆதாரமே இல்லை. சாஸ்திரங்களை மூட நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு ஏமாந்து போகக்கூடாது என்று இந்த நவீன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். கடைசியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்ன என்றால் இவர்கள் தாங்களே பகுத்தறிவோடு சயின்டிஃபிக்காக சொல்கிறோம் என்று அடித்து சொல்லிவிட்டதால் அநேக ஜனங்கள் இவர்கள் சொல்வதையே ஆராய்ச்சி பண்ணாமல் இதுதான் சரி என்று வெறும் நம்பிக்கையின் மேலேயே ஏற்றுக்கொண்டு நிஜம் என நினைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். வேத சாஸ்திரங்களின் நம்பிக்கையின் மீதே அனுசரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அவற்றை அறிவால் ஆராயக்கூடாதுதான். ஆனால் அவற்றில் நன்றாக பகுத்தறிவோடு ஆராய்ந்து பார்க்கிற பகுதிகளும் உண்டு. அதோடு சேர்த்து சேர்த்து நம் தமிழ் தாய் பாஷைகளில் உள்ள ஆதி நூல்களையும் அலசி அலசி பார்த்தாலோ இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிற ரேஸ் தியரி ஆரிய திராவிட இன பேத கொள்கை தமிழ் மதம் வேறே என்பதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அடிபட்டு போய்விடுகிறது. இப்படியெல்லாம் நம் தேசத்தில் நல்லதற்கில்லாமல் அநேக தப்பபிப்பிராயங்கள் துவேஷம் சாஸ்திரத்தில் அவநம்பிக்கை ஆகியன ஏற்பட்டுவிட்டதே என்று வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் போய் இங்கே சமஸ்த லோகங்களுக்கும் சமஸ்த பிராணிகளுக்கும் க்ஷேமத்தை தரக்கூடியதான வேத மரபு மறுபடி நன்றாக தழைக்க வேண்டும். இதுதான் நாம் பரமேஸ்வரனிடம் எப்பொழுதும் செய்து கொள்ள வேண்டிய பிரார்த்தனை. இப்போது அநேக வேத சாகைகள் இருந்த இட தெரியாமல் போய்விட்டன. மற்றவையும் அழியும்படி விட்டுவிடவே கூடாது. இதைவிட பெரிய டியூட்டி கடமை நமக்கு எதுவும் இல்லை. நமக்கு இருக்கிற புத்தி பலம் திரவிய பலம் கூட்டுறவு சக்தி எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நாம் பண்ண வேண்டிய காரியம் தற்போது எங்கெங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் உயிரை வைத்து கொண்டிருக்கும் வேதசாலைகள் எல்லாம் அழிந்து போய்விடாதபடி அவைகளுக்கு ஆக்சிஜன் கொடுத்து உயிர் ஊட்டுவதுதான். அனந்தமாக பரவி கிடந்த வேத சாகைகள் ஏற்கனவே நம் அலட்சியத்தால் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு வந்துவிட்டன. இதுவும் அடுத்த தலைமுறைக்கு இல்லை என்ற பெரிய பாபம் நமக்கு சம்பவிக்காதபடி பண்ண வேண்டும்.